Hi everyone, welcome to our channel. Let's learn things. So, in this video, we are going to see this following thing. And then, after that, rocket propulsion, Newton's universal law of gravitation, its acceleration due to gravity, relations between capital G and small g. So, we are going to see this. First, rocket propulsion. What is rocket propulsion? So, rocket is pretty. ஒரு சேட்டலைட்டோ இல்லைன்னா ராக்கெட் யூஸ் பண்ணி கொண்டு போய் அதோட ஆர்பிட்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்றத என்னது ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ இதுல ரெண்டு பிரின்சிபல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, இன்னொன்னு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஃப்ரீ எலிமெண்ட். ஸோ இது வந்து டீடைல் க்வெஸ்சன்ல இருக்கு, கேட்டாங்க அப்படின்னா பிரின்சிபல் போட்டு இது ரெண்டு எடுக்கும். ஸோ வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அண்ட் வாட் இஸ் law of conservation of linear momentum? External force act ஆகாம இருக்கிறப்போ லீனியர் மொமெண்டம் will be constant. So, அதுதான் என்னது law of conservation of linear momentum. So, ஒரு ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ வில் ஃபில் த ஃபியூயல் ப்ரொபலன் டேங்க். ப்ரொபலன் டேங்க்ல ஃபியூயல ஃபில் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஃபில் ஆக்சுவலா என்ன ஆகும், ஒரு பைக்கே மூவ் ஆகுதுன்னா இந்த ஃபியூயல் பர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே தான் எங்கேயும் நடக்கும். இந்த ஃபியூயல் இந்த ப்ரொபலன் டேங்க் இஸ் பர்ன். ஸோ அந்த ஃபியூயல் என்ன பண்றோம், பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை பேர்ன் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதுல இருந்து நமக்கு ஒரு ஃபியூயல் பேர்ன் ஆச்சு அப்படின்னா அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த ஹெவி ஃபோர்ஸ் திடீர்னு மூவ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய ராக்கெட்டோடைய பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, புது அண்ட் புது அதுல இன்னொரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எங்க கிரியேட் ஆகுது அப்படின்னா, கம்பியூஷன் சாம்பர்ல கிரியேட் ஆகும். ஸோ அப்போ அந்த கம்பியூஷன் சாம்பர் என்ன, அதுல கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் அவங்களோட ராக்கெட் ஃபார்வர்டா மூவ் ஆகுறத பேலன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், ராக்கெட் ஸ்ட்ரெயிட்டா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபோர் மாசையும் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஃபியூயல் எல்லாம் கொண்டு போக முடியும் பாத்தீங்கன்னா, ஆர்பிட் ஓரளவு ஹைட் தான் கொண்டு போக முடியும். அண்ட் ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கீழே போட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ மாஸ் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா இட் வில் பி ரெடியூஸ். ஸோ அப்ப ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக மாஸ் டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ அப்போ மாஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் ஸோ ஹைட் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுடைய மாஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஃபியூவலும் கம்ப்ளீட்டா பேர்ன் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடும், ஒரு சர்டன் வெலாசிட்டி அது ரீச் ஆயிடும். ஸோ அந்த வெலாசிட்டி ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய ராக்கெட் வந்து என்ன ஆயிருந்தா, எர்த்தோட கிராவிடேஷன் புல்ல இருந்து வெளியிடும். அதாவது அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ ஓவர் கம் பண்ணி வர்ற அளவுக்கு வெலாசிட்டி கெயின் ஆயிடும். ஸோ அந்த வெலாசிட்டி தான் என்னன்னா எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ எர்த்துக்கு எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோனு பார்த்தீங்க அப்படின்னா 11.2 kilometers per second. அப்போ ஒரு செகண்ட் 11.2 kilometers போச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எர்த்தோட கிராவிடேஷன் புல்ல இருந்து வெளியே போக ஆரம்பிக்கும். அப்போ நீங்க டீட்டெயில் எழுதும்போது என்ன எழுதும், பிரின்சிபல்ஸ் எழுதிட்டு ஃபியூயல் இஸ் புல் இன் ப்ரொபலன் டேங்க், ஃபியூயல் இஸ் பர்ன். அதுக்கப்புறம் என்ன எழுதும், ஃபியூயல் பர்ன் ஆனதுக்கப்புறம் த ராக்கெட் வில் மூவ் ஃபார்வர்ட். ஸோ முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இஸ் கிரியேட்டட் இன் தி கம்பியூஷன் சேம்பர். அது கிரியேட் ஆகுதுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ தட் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஃபார் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இங்கே இருக்கும். ஸோ அப்போ கன்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ த மாஸ் ரெடியூசஸ் ஆர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஆல்டிடியூட். இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இட் வில் ரீச் எ சர்டன் வெலாசிட்டி அண்ட் தட் வெலாசிட்டி இஸ் கால்ட் எஸ்கேப் வெலாசிட்டி. இட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி நீடட் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் த எர்த் கிராவிடேஷனல் புல். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, ஃபைனலாக உங்க ராக்கெட் அதோடைய ஆர்பிட்ல செட்டாரு. ஸோ இதுதான் உங்களுடைய ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ நியூட்டன்ஸ் கண்டுபிடிச்சா தான், ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்மே ஒன்று கொண்டு அட்ராக்ட் பண்ணிடுவோம். அதாவது என் சாக்கு செட்டுக்கே அப்படின்னா, தேர் வில் பி சம் அட்ராக்ஷன் பிட்வீன் மீ அண்ட் தி சாக்கு வித் மை ஹேண்ட். ஸோ அப்போ ரெண்டுக்கும் நல்ல எல்லா ஆப்ஜெக்ட் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும். பட் அந்த அட்ராக்டிவ் போது உங்களால் ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அந்த மாஸ் அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கிறது தான் காரணம். ஓகேவா? ஸோ அப்போ எத்தும் நம்ம மேலே ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ண, நம்மளே அட்ராக்ட் பண்ணிட்டு அப்போ நம்மளும் எத்தனை ஈக்குவலாக அப்படி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணும்போது, ஒரு மாஸ் M1 அண்ட் M2, இதில் F1 F2 அப்படின்னு சொல்லி ரெண்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதோடைய டிஸ்டன்ஸ் தான் இது இருந்துச்சு அப்படின்னா, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மாஸஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். M1 M2 மாஸ் அதோடைய ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் கூடுச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் குறையும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோன்றது அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா, எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு M1 M2 by R². ஸோ இது டைரக்ட்லி மேலே வரும் நியூமரேட்டர் இருக்குது தான். இது இன்வெர்ஸ்லி ஸோ டினாமினேட்டர்ல இருக்கு.
ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்றதுக்கு ஜி அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் சொல்றோம். சோ அதுதான் என்னது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். அது எவ்வளவு அப்படின்னா 6.674 × 10⁻¹⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். சோ இதுதான் அதோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்ஸலரேஷன் அப்படிங்கறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ வெலாசிட்டி எப்பலாம் சேஞ்ச் ஆகுதோ அப்ப அங்க வந்து ஆக்ஸலரேஷன் கண்டிப்பா இருக்கும். சோ ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா என்ன இருக்கும்? கிராவிட்டினால கிரியேட் ஆகுற ஆக்ஸலரேஷன். அப்போ த ஆக்ஸலரேஷன் தட் ஆக்ட்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் டியூ டு த ஏர்த்ஸ் கிராவிட்டி இஸ் கால்ட் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சோ இது எப்படி அனலைஸ் பண்ண அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க மேல த்ரோ பண்றீங்க அப்படின்னா இட் வில் கம் டவுன். எப்பயாவது ஒரு ஸ்டேட் என்ன வரும், திரும்ப கீழே வரும் ஒரு சர்டன் ஹைட் போனதுக்கு அப்புறம். சோ அது எதுனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பண்ணலாம். சோ அந்த ஆக்ஸலரேஷன் என்ன, ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதை இண்டிகேட் பண்ண சிம்பிள் ஜி. அப்ப கேபிட்டல் ஜினா யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், ஸ்மால் ஜினா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நீங்களா கூட அறிவிக்கலாம். சோ ரெண்டுக்கும் என்ன சொல்லிக்கலாம் நம்ம என்னது capital M and small m. அது சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. so t equal to capital M small m by capital R square radius of the earth. so இப்போ இந்த ரெண்டு ஈக்வேஷனையும் நம்ம இப்ப ஈக்வேட் பண்ணுவோம். இது ரெண்டையும் சோ ஈக்வேட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுலயும் இருக்கிற ஸ்மால் எம் கேன்சல் அவுட் ஆயிரும். ரிமைனிங் ஜி ஓட வேல்யூ என்னது, ஜி எம் பை ஆர் ஸ்கொயர் இக்குவல் டு கேப்சல். சோ ஜி ங்கறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் sorry radius of the earth. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எர்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இதுவுமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. உங்களுடைய எர்த்தோடைய மாஸ் இது கான்ஸ்டன்ட் தான். ஸோ நமக்கு தெரியும் ரேடியஸ் ஆஃப் த இயர் 6400 கிலோமீட்டர். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சோம், எம்மோடைய வேல்யூ கிடைச்சோம். ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எம்மோடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 5.972 × 10²⁴ கிலோகிராம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எர்த்தோடைய மாஸ். ஸோ இந்த செஷன்ல என்ன நம்ம பார்த்துருக்கோம், ராக்கெட் ப்ரொபல்ஷன்னா என்ன, கொஸ்டின் எழுதும் போது வாட் இஸ் த பிரின்சிபல் அண்ட் அதோடைய ஒர்க்கிங் எழுதுங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான், அதை வச்சு எப்படி எழுதும், எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதோடைய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் வாட் ஆர் த வேல்யூஸ் அட் தட் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஈக்வேட்டர் அண்ட் தி சென்டர் ஆஃப் தி எர்த். அண்ட் நெக்ஸ்ட் த ரிலேஷன் பிட்வீன் தி அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் யூனிவர்சல் ஆஃப் கிராவிட்டி. நம்ம ரெடியூஸ் பண்றது என்ன பண்ணிருக்கோம், நியூட்டன் செகண்ட் லா அண்ட் நியூட்டன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் கம்பேர் பண்ணி ஜியோட வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். அப்ப ஜி எதாவது டிபெண்ட் பண்ணிருக்கோம், கிராவிடேஷன் யூனிவர்சல் ஆஃப் சாரி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி எர்த். சோ இதுதான். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்து என்னங்கறத பாப்போம். சோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.